வணக்கம். விழிப்பாய் தமிழா வெற்றி நிச்சயம் என்ற விண்ணார்ந்த முழக்கத்துடன் மீண்டும் கவனகர் கர்ஜனை. மக்களுக்கு வந்து இந்த ஓம்கார ரகசியம் அப்படின்றத பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஒரு 200 வருடங்களாக பல்வேறு தாக்கங்கள், வெளிநாட்டு தாக்கங்கள், வெளி சமய தாக்கங்கள் காரணமாக நம்மோட தத்துவங்கள் பலவற்றை வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு சரியா கொடுக்காம விட்டாங்க. இந்த ஓங்காரம் அப்படின்றது என்ன ரகசியம்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல வந்து நம்ம சாதாரண பேச்சிலேயே இந்த ஓங்காரம் இருக்கும். இப்ப போவோம், வருவோம், செல்வோம், கொடுப்போம், வாங்குவோம், எதை சொன்னாலும் ஒன்னா சொல்லும் போது ஓம் 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 என்ற சொல்லு தமிழ்ல வந்துடும். அப்ப உங்களுக்கு வந்து ஓங்காரம் என்பது இந்த மொழியிலேயே அது அடக்கமாக இருக்கிறது, சரிங்களா? சரி, இத பிரணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஓம்னு சொல்றதுதான் மேற்கு நாடுகள்ல கிறிஸ்தவ சர்ச்சுகள்ல ஓமென் அப்படின்வாங்க. இங்க மதத்தை பரப்ப வரும்போது ஓமென்னு சொன்னா இவங்களும் ஓம் தான் சொல்றாங்க, நம்மளும் ஓமன்னா அப்ப வியாபாரம் ஒரே வியாபாரமா ஆயிரும் அப்படின்றதுக்காக, எங்க சரக்கு வேறேன்னு சொல்றதுக்காக அது ஆமென் அப்படின்னு மாத்திட்டாங்க. அவ்வளவுதான் அது. அதே மாதிரி இப்ப இஸ்லாத்துல வந்து ஓதும் போது பாத்தீங்கன்னா அதிகாலையில ஓதுவாங்க. ஓதும்போது பாத்தீங்கன்னா அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஓதுவாங்க. அப்ப ஆ ஊ ஆ ஊ இம் ஆக்கல் காத்தல் குற்றம் களைதல், அழித்தல்னு சொல்லக்கூடாது, குற்றம் களைதல் தான் அழித்தல். அத வள்ளல் பெருமான் குற்றம் களைதல், குற்றம் களையும் தலைவன் அப்படின்னு தான் ருத்ரதேவனை சொல்லுவார். அப்ப அகரத்தில் பிரம்மா, உகரத்தில் விஷ்ணு, மகரத்தில் ருத்ர பகவான். இப்படி ஆக்கல் காத்தல் குற்றம் களைதல் முத்தொழில் நடக்குது அப்படின்றது அந்த கணக்கு. இதுல ஆ ஊ என்ற ரெண்டை வச்சுதான் அல்லாஹூன்ற மந்திரமே இருக்கும். ஆக்சுவலா அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மூச்சு நல்லா தம் கட்டி இழுத்துட்டு கிட்டத்தட்ட 20 செகண்ட் அந்த மந்திரத்தை ஓதுவாங்க. இப்ப அல்லாஹூ சொல்லும், 20 செகண்ட் ஓடியாச்சு ஊதிட்டோம்னா அல்லாஹூன்னு ஓதனவா 80 வயசு கன்ஃபார்ம். 30 செகண்ட் சொல்ல முடியும்னா 120 வயசு கன்ஃபார்ம். அந்த கும்பகம் அதுல இருக்கும். எல்லாமே ஒரே விஷயம்தான், வேற வேற இடங்கள்ல தத்துவங்கள் முரண்பாடு ஆகிடுச்சு. நம்ம கடை வேற அப்படின்ட்டு அவங்கவுங்க அதை இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. மற்றபடி மூல தத்துவம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ யோவான் முதல் வசனமே அதான், ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அதுவே தேவனா இருந்ததுன்னு ஆரம்பிக்கும் கிறிஸ்தவத்தில். ஓமென்றாங்க. ஓகே, இந்த ஓங்கார ரகசியமே மூலம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் மொழியில நம்ம நெறியில தான் இருக்கு. நமச்சிவாயா ஓங்காரம், இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும், சரிங்களா? எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ பிரம்மா, ஊ விஷ்ணு, எம் ருத்ரன், அப்புறம் மகேஸ்வரன் கழுத்துல இருக்கார் விசுக்தியில, அது வந்து பிந்து, பிந்துனா ஒளி. அப்புறம் புருவ மத்தியில இந்த மூன்றாம் கண் இருக்கும், இந்த புருவ மத்தியில சதாசிவம் இருக்கிறார், அங்கதான் ஒளி போய் ஒளியா ஒடுங்கும், நாதம் அம்மையிட்ட ஒடுங்கும். அப்ப வந்து ஆ ஊ இம் விந்து நாதம், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் சதாசிவன். பிரம்மா என்பது சுவாதிஸ்தானம் தொப்புள்கிட்ட, விஷ்ணு என்பது மணிபூரகம் இந்த நெஞ்செலும்பு முடிகிற இடம்,
ருத்ரன் என்பது அநாகதம் நெஞ்சு பகுதி, மகேஸ்வரன் என்பது கழுத்து பகுதி விசுப்தி, சதாசிவம் என்பது முருகனுடைய பீடம்தான் ஆக்ஞா பீடம் என்று சொல்லக்கூடிய அந்த பொட்டு வைக்கும் புருவ மத்தி. அஞ்சு தொழில், முத்தொழில் இகம் சார்ந்தது, ரெண்டு தொழில் பரம் சார்ந்தது. மூணு தொழிலே மாட்டிக்கிட்டு இருக்கவன் முத்தொழில மாட்டிக்கிறவன் செத்து செத்து பிழைப்பான். இந்த நாலாவது ஐந்தாவது மூர்த்திகள்கிட்ட போனவன் எஸ்கேப் ஆயிடுவான், பாஸ் பண்ணிடுவான். இந்த மீண்டும் பிறக்கிறவெல்லாம் இந்த பூமியில முறையா வாழாம ஃபெயிலான கேஸ். இந்த கழுத்தை கடந்தவனெல்லாம் பாஸ் பண்ண கேஸ், அவ்வளவுதான் ப்ரொமோட்டட். அவ்வளவுதான் அந்த மூல ரகசியம். இத நமச்சிவாய மந்திரமும் இந்த அஞ்சோட தான் இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஆ அப்படின்ற இடத்துலதான் நா இருக்கும், நிலம். நிலத்துக்கு அதிபதி பிரம்மா, அதை உருவாக்குறதுக்கு மண்ணு தான், மண்ணுலன்னு உருவாக்குறாரு, அதனால நிலத்துக்கு அதிபதி. அப்புறம் உணர்வின் வழியாக உருவாக்குறாரு, அதனால அந்த சரஸ்வதி யாழ் வச்சிருப்பாங்க. நரம்பில் இனிய இசை உண்டாகும் யாழ், நரம்பு இசை. பிரம்மாவுடைய பிரம்ம நந்தினி கலைமகள் சரஸ்வதினு சொல்லுவோம். அப்ப அகரம் அது நகரத்துக்கு ஈக்குவல், அது நிலம், அது பிரம்ம அம்சம், அதற்குரிய வாத்தியம் நரம்பு இசை, செய்யும் தொழில் ஆக்கல், அதுல வரக்கூடிய உணர்வு சுவை மண்ணை வச்சுதான் அந்த ருசி. நம்ம ஜிலேபி அல்லது குருமா பிரியாணி நீங்க செய்து சாப்பிட்டாலும் அந்த மண்ணில இருந்தா அந்த சுவையை நம்ம உணர முடியும். இது ஆ. இந்த உ என்பதுதான் மா, நாவுக்கு அடுத்து மா. அப்ப விஷ்ணு வருவார். இது வந்து காற்று, அவற்ற புல்லாங்குழல் இருக்கும். சரஸ்வதிட்ட வீணை நரம்பிசை இருக்கும். அடுத்த மூர்த்திட்ட காற்றின் வழியே ஊதும் புல்லாங்குழல் இசை இருக்கும். அப்ப நீ வெறும் காற்றை நாதமாக மாற்ற வேண்டும். காற்று மூச்சு காற்றை நம்பிட்டு இருக்காம இதை கொண்டு போய் உச்சியில புருவ மத்தியில நாதமா மாற்றணும் அப்படின்றதுதான் இதுல ஒரு ரகசியம். அதுதான் அந்த அம்பிகாவதி படத்துல ஒரு பாட்டு வரும், வேணு கானம் தென்றலோடு சேர்ந்த பின்னாலே காற்று வேறு கானம் வேறாய் கேட்பதே இல்லை, இனி நானும் வேறில்லை, இனி நானும் வேறில்லை அப்படின்னு வரும். அப்படின்னு என்ன அர்த்தம், அந்த ஓட்டைக்குள்ள நுழையும் போது காற்றா நுழையுது, அந்த பக்கம் வெளியே வரும்போது இசையா மாறிடுது. நம்ம மூச்சு காற்ற ஓம்கார இசையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ரகசியத்தை தான் மகாவிஷ்ணு புல்லாங்குழல் வழியை நமக்கு உணர்த்துவார். அது அது உகாரம். நமச்சிவாய மந்திரத்தில் அது மகாரம். ரெண்டாவது ஆதாரம் மணிபூரகம், நெஞ்சலவு முடியிடம். மூணாவது சி, அந்த சி தான் ருத்ராம்சம், அது நெஞ்சு பகுதி, நெஞ்சு குழி. அது அநாகதம் அப்படின்ட்டு, அநாகதம்னா எழுப்பப்படாத ஒலி, தம் 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 தம்னு பறை அடிக்கிற மாதிரி அவர் கையில் உடுக்கு இருக்கும். தோல் இசை, சரஸ்வதிட்ட பிரம்மாட்ட என்ன இசை, நரம்பை மீட்டும் நரம்பிசை யாழிசை. காக்கும் கடவுளாகிய விஷ்ணுட்டு என்ன இருக்கு, காற்றை வைத்து ஊதும் இசை எழுப்பும் புல்லாங்குழல். குற்றம் களையும் தலைவராகிய ருத்ரன்ட்டு என்ன இருக்கு, அந்த தோலை வச்சு அடிக்கிற பறை இசை. அதனாலதான் இங்க பறை அடிக்கிற மாதிரி லப் டப் லப் டப்னு அடிக்கும். லப் டப்னா வேற ஒன்றும் இல்லை, லைஃப் டெத், லைஃப் டெத் நடிக்கும். இந்த லைஃப் நடிச்சிட்டு டெத் நடிக்கலைன்னா கதை முடிஞ்சிடும், டெத் நடிச்சிட்டு லைஃப் நடிக்கலைனாலும் கதை முடிஞ்சிடும். புரியுதுங்களா, இந்த லைஃப் நடிக்கிறவர் சிவன், இந்த டெத் நடிக்கிறது இந்த ஹார்ட், அதாவது யூனிவர்ஸ். யூனிவர்ஸோட சவுண்டு டெத்து, ஈசனோட சவுண்டு லைஃப். இந்த சவுண்டை இழக்காம இருந்தோம்னா லைஃப் அண்ட் டெத்து அப்படின்றத ஜெயிச்சிடலாம்.
அதெல்லாம் டப்னு அடிக்கும் அநாகதம். இது நம சி. இந்த வா என்பது தான் உங்களுக்கு வந்து விந்து. விந்துனா ஒளின்னு அர்த்தம். விண்ணில் உந்தக்கூடிய ஒளி விந்து. மூணு சொல்லி இன்னா போட்டு தூ சொன்னது தான் அப்புறம் விந்து ஆயிடுச்சு. இப்ப நமக்கு ஆண்களுக்கு கீழே சேரக்கூடிய விந்து என்பது ஒளி, அது நெருப்பு. அந்த ஒளியை வச்சு தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, போறீங்க வாரீங்க, உலகத்துல வாழ்றீங்க. இல்ல அந்த ஃபியூல் இல்லைன்னா உங்களுக்கு அது வேலை செய்யாது. அது கழுத்துல, அது மகேஸ்வரன். அவருக்கு வேலை படுத்த உடனே பகலை மறைச்சு கனவு உலகத்தை தனியா விட்டுருவாரு, முழிச்ச உடனே கனவை மறைச்சு இந்த உலகத்தை காட்டிடுவாரு, இறந்த உடனே இந்த உலகத்தை மறக்கடிச்சிட்டு இவர் போற உலகத்தை காமிச்சுவார். எந்த உலகத்துக்கு நம்ம ப்ரொமோட் ஆகிறோமோ அதை பொறுத்து. அங்கேயும் கோடிக்கணக்கான உலகங்கள் இருக்கு. நமக்கு ப்ரொமோஷன் கொடுத்தோன்னா எது நேரம் கடவுள்கிட்ட சிவகதி அடைந்தார், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீங்க வாட்டில எந்த சமயத்து நெறியும் தெரியாம இந்த எல்கேஜி யூகேஜி மாதிரி கிறிஸ்தவ நெறியிலெல்லாம் இருந்தீங்கன்னா வழியில தொங்க விட்டுருவானுங்க. இந்த பேய இந்த வவ்வாலெல்லாம் தொங்குது பாருங்க புளிய மரத்தில், அது மாதிரி உங்களை வழியில தொங்க விட்டுருவானுங்க. திரும்ப யூட்டன் அடிச்சுட்டு வரணும். அதனால தான் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், எது எல்கேஜி யூகேஜி, எது பிளஸ் டூ பேச்சுலர் டிகிரி, எது பிஹெச்டி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதில் தெள்ள தெளிவாக இருக்கணும். என்கிட்ட கேளுங்க, நல்லா தெளிவாக சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ ஆ உம் விந்து ந ம சி வா கழுத்து வந்தாச்சு மகேஸ்வரர். இங்கே வந்து என்ன செய்வார்னா, இந்த குற்றம் களையும் தலைவர் தான் உங்களுக்கு இந்த மறைத்து வைத்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லுவார். மூன்று கால ரகசியம், அப்புறம் எத்தனை திருமறைகளின் ரகசியம்லாம் மகேஸ்வரன் தான் உணர்த்துவார். அப்போ உங்க குழப்பத்தோடு வர்றவங்களுக்கு தெளிவு தரும் தலைவராக மகேஸ்வரன் இருப்பார். மறைச்சது காமிச்சிட்டாருன்னா உங்களுக்கு தெளிவு வந்துடும். இப்போ அந்த குப்பைக்கு ஒரு சவுண்டு கேட்குது, என்ன சவுண்டுன்றத கேட்க விடாம பார்க்க விடாம ஒரு சுவர் குறுக்க இருக்கு, ஒரு கதவு குறுக்க இருக்குன்னா உங்களுக்கு பயம் இருக்கும். ஒரு கண்ணாடி வழியே அதை பார்க்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த சவுண்டு தான் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ச்சி இருக்காது. அதே மாதிரி எதிர்காலத்தை மூடியிருக்கும் திரையை, மறைத்த திரையை உங்க மகேஸ்வரன் எடுத்துட்டாருன்னா உங்களுக்கு எதிர்காலம் சாதாரணமாக இருக்கும், அச்சம் வராது. அதாவது தான் மறைக்கும் தலைவரோட வேலை. இப்போ நாங்கள்லாம் அவரோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான். குழப்பமா வாரவனை தெளிவுபடுத்தி அனுப்பு, இதுதான் எங்களுக்கு கொடுத்த டார்கெட். அப்போ நாங்கள் தெளிவான விஷயத்தை கொடுத்து கொடுத்து உங்கள் குழப்பத்தை மாற்றிக்கிட்டே இருப்போம். எங்கள் டார்கெட்டு, எங்களுக்கு டியூட்டியே அதான், தெளிவு செய் வேலை. அது வந்து வாழ இருக்கு. யா வரும்போது ஆன்மா ந ம சி வ ய, யா வரும்போது புருவ மத்திக்கு வந்துடும். புரியுதுங்களா? அதுதான் உங்களுக்கு முருகருடைய பீடம், ஓங்காரத்தோட இடம், ஆன்மா ஒடுங்கும் இடம். யான்னா ஆன்மா, வான்னா சக்தி, சீனா சிவம், மானா மனம் சார்ந்த விஷயம், அதை இன்விசிபிள். இப்போ மனம் கண்ணுக்கு தெரியாது, உயிர் கண்ணுக்கு தெரியாது, இதெல்லாம் மாக்கு சொந்தம். உடல் கண்ணுக்கு தெரியும், நிலம் கண்ணுக்கு தெரியும், அது நாக்கு சொந்தம். அப்போ விசிபிள் உடம்பு, உயிர் மனம் அறிவு சித்தம் ஆன்மா அதெல்லாம் இன்விசிபிளாக இருக்கு. இன்விசிபிள்னா தெரியாதுன்னு கிடையாது, அந்த வார்த்தையை கூர்மையாக கவனிக்கிறோம். விசிபிள்னா வெளியே தெரியுறது, இன்விசிபிள்னா உள்ளே தெரியுறதுன்னு அர்த்தம். இன்னுனா என்ன? உள்ள. அது இன்விசிபிள்னு இருக்கேன், தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, அது உள்ளே தெரிவது. தியானம் பண்ணீங்கன்னா மனசை பார்க்கலாம். அது வந்து என்ன செய்யும்னா இந்த டிஸ்க் மாதிரி அது அப்படி இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். இப்போ எப்படி காம்பாக்ட் சுற்றுது பாருங்க, அப்படித்தான் மனம் சுற்றிக்கிட்டே இருக்கும். இதை வள்ளலாம் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவார் அகவல்ல, இல்லைங்களா? சுருள் விரி உடை மன சுழல் அப்படின்டுவார். சுருண்டு சுருண்டு விரிஞ்சிக்கிட்டே போகிற சுழல் தான் மனம் அப்படின்டுவார். சுருள் விரி ஸ்ப்ரிங், சுருள் சுருள் வில்னா ஸ்பிரிங்னு அர்த்தம். சுருள் விரி உடை மன சுழலினை அறுத்தே, மைண்டை கட் பண்ணி, அருள் ஒளி நிரப்பிய அருப்பெருஞ்சோதி. இந்த குறுக்க இந்த மனம் சுத்திட்டே இருக்கிறதையும் ஈசத்துவம் நமக்கு வழங்காது. இந்த மனம் காலியாகணும், அதுக்காக அந்த சுருள் விரி உடை மன சுழலை கட் பண்ணாராம் ஈசன். அது சொல்றாரு, சுருள் விரி உடை மன சுழலினை அறுத்தே
அருள் ஒளி நிரப்பிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவார். அப்போ நல்ல தெல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க, இப்போதைக்கு சதாசிவம் வரைக்கும் வந்தால் போதும், அங்கே வந்தாச்சுன்னா ப்ரமோட் ஆனதாக தருத்த கண்டம்ன்ற கழுத்தை கடந்தாச்சானாலே உங்களுக்கு முக்தி என்பது கன்ஃபார்ம் ஆயிரும், சமாதி என்பது கன்ஃபார்ம் ஆயிரும், சாவை வெல்லும் அந்த யுக்திகள் அந்த முறைகள் உங்களுக்கு உள்ளிருந்தே இன்ட்யூஷனாக வர ஆரம்பிச்சு, இதுதான் அந்த ரகசியம். இப்போ எல்லா திருமறைகளும் இந்த ஓம்காரத்தை சொல்லாத திருமறை இருக்காது. திருவள்ளுவர் எடுத்துங்க, முத குரல் என்ன, அகர முதல்ல எழுத்தெல்லாம், முத முனிசர் எடுத்துங்க, அகர ஆ வந்துருச்சு, முதல உ வந்துருச்சு, எழுத்தெல்லாம் இம் வந்துருச்சு. அப்ப ஆ உ இம் ஓம்காரத்தோட தான் அந்த திருக்குறளையே ஸ்டார்ட் பண்ணுவார். இப்படி அதை சொல்லாததானே கிடையாது. இதுல வந்து அகரம் என்பது தமிழ்ல ஒன்று ரெண்டு எழுதணும்னா ஆனான்ற எழுத்து தான் அக அந்த எட்டு, ஊனான்ற எழுத்து தான் ரெண்டு. அப்ப எட்டும் ரெண்டும் அறியாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அகர உகர ஓம்கார ரகசியம் தெரியாத அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் முருகர் வந்து பிரம்மாட்ட கேட்டாரு, பிரணவத்தோட ரகசியம் என்னன்னா பேக் பேக்னு முழிச்சாரு, அவர் டீப் ப்ரமோட் பண்ணிட்டு தள்ளி விட்டாரு அப்புறம் அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் சிவனே அவர்கிட்ட கேட்டார், ஏ ஓம்கார பிரணவ ரகசியம் எனக்கு சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் அவருக்கு சுவாமி மலையில் வச்சு உபதேசம் பண்ணார், அதனால் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு அவருக்கு சிறப்பு வந்ததுன்னா சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட விஷயம். அதனால் ஓம்காரம் ஆ உ இம் விந்து நாதம், அது சிவமந்திரத்தில் ந ம சி வ ய அஞ்சு, அஞ்சு எழுத்து, அஞ்சு மூர்த்தி, அஞ்சு தொழில், அஞ்சு விதமான அறிவு, அந்த நெத்தி வரைக்கும் அஞ்சு விதமான அறிவு உணர்ச்சிகள் நம்ம வெளிப்படும், அஞ்சு பூதம் அங்கே கொண்டு போய் சேர்க்கும். இதுதான் இந்த ஓம்கார ரகசியம், தெரிந்து கொள்வோம். இன்னும் வர வர இதை பற்றி இன்னும் விரிவான விஷயங்களையும் ஐயா சொல்லுது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.